Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Rabbi shrahli sadri wa yassirli amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Subhanaka la 'ilma lana illa ma 'allamtana innaka antal 'alimul hakim. Ganyamika Allahvin eladiyarle islamiya vaalkai kalai endra thalaippin keelaga naam thani manidargal thangalude vaalvu meempada தங்களுக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய பண்புகள் என்ன என்பதை பற்றி சில தகவல்களை தினமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, பொதுவாக மனிதர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த உலகத்தினுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும், அந்த வாழ்வு என்பது ஏற்றம் இறக்கம் இது இரண்டும் கலந்ததாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். வாழ்வில் ஒரு சில நேரங்களில் ஏற்றமான ஒரு சூழல் வரும், ஒரு சில நேரங்களில் இறக்கமான ஒரு சூழல் வரும். இப்படிப்பட்ட இந்த கால சூழலில், இப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் முறையில் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு வரக்கூடிய அந்த இரக்கமான ஒரு சூழலில் தங்களை தாங்களே துவண்டு போய் தன்னம்பிக்கை இழந்து காணக்கூடியவர்களாக தன்னம்பிக்கை இழந்து வாழக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் இறைவன் இந்த உலகை படைத்து இதில் மனிதர்களுக்கு சில பிரச்சனைகளோடு, அதாவது குறிப்பாக இந்த தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், உடல் ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம், இல்லை வாழ்க்கையில் நமக்கு வந்து ஏதோ ஒரு சூழலில் நாம் வந்து ஒரு பின்னடைவுக்கு உட்படலாம், ஒரு தோல்விகளை சந்திக்கலாம். இது மாதிரியான நேரங்களில் என்ன ஆகிவிட்டார்கள் சொன்னால், தங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டு விட்டதாக கருதி மக்கள் வந்து தன்னம்பிக்கை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு இந்த தன்னம்பிக்கையுடைய விஷயத்தில், அதாவது முஸ்லிம்களாக முஃமின்களாக வாழக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும், இந்த தன்னம்பிக்கையுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்படி தங்களை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தங்களுக்கு தாங்களே அந்த செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டை தன்னம்பிக்கை உருவாக்குவதோடு சேர்த்து இறைவனோடு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையையும் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ இறைவன் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்தி கொண்டார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு அது அவர்களுடைய தன்னம்பிக்கையுடைய விஷயத்தையும் இன்னும் அவர்களுக்கு ஆழமாக, இன்னும் அவர்களுக்கு உறுதியாக அவர்களுக்கு அமைத்து கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. பொதுவாக நாம் இந்த தகவல் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், நிறைய இடங்களில் படிச்சிருப்போம், நிறைய செய்திகள் வாயிலாக நாம் இந்த தகவலை கேட்டிருப்போம். அது என்ன என்று சொன்னால், மற்ற மதங்களோடு ஒப்பிடுகையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழக்கூடியவர்கள், இஸ்லாமியர்களாக வாழ்பவர்கள் தற்கொலை என்ற சிந்தனையில் குறைவானவர்களாக இருக்கிறார்கள். உலகளாவிய அளவில் தற்கொலை செய்பவர்களுடைய எண்ணிக்கையில் இஸ்லாமியர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனை நாம் தெரிந்து வச்சிருக்கிறோம் என்ற ஒரு கருத்து ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், மற்றவர்களோடு ஒப்பிடுகையில் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் விதியை நம்பக்கூடிய, அதாவது வஹைரஹி வஷர்ரஹி மினல்லாஹி தஆலா, எது நல்லதாக இருந்தாலும் சரி எது கெட்டதாக இருந்தாலும் சரி அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு வந்தது தான், அது அல்லாஹ் எனக்கு கொடுத்த விஷயம்தான் என்று நம்பக்கூடிய, அந்த விதியை நம்பக்கூடிய ஆற்றல் என்பது தங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகளிலிருந்து, தங்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவுகளிலிருந்து அவர்களை நிலைகுலை செய்யாமல் வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் எதையெல்லாம் பின்னடைவு நினைக்கிறாங்க, எதையெல்லாம் பிரச்சனையை நினைக்கிறாங்க என்று சொன்னால், ஒரு சாதாரண விஷயங்கள், ஒரு பிள்ளையாக வளரக்கூடியவர்கள் தாயினுடைய இல்லை பெற்றோர்களுடைய கண்டிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. ஒரு மாணவனுக்கு தன்னுடைய ஆசிரியருடைய கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. ஒரு மனைவி கணவனுடைய கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. இது யாருமே என்ன பொதுவெளியில் ஏதோ ஒரு வகையில் என்ன கேவலப்படுத்திடக்கூடாது, என்ன திட்டிவிடக்கூடாது, என்னுடைய அந்தஸ்தை குறைத்து விடக்கூடாது, இப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களாகவே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால், பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் கவனம் எடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நாம் அவர்களுக்கு ஊக்கமளிக்கிறோம், அவர்களை நாம் சரியான முறையில் வழிநடத்துகிறோம் என்ற பேரில் எந்த சூழ்நிலையிலையும் நீ ஒரு அடி பின்வாங்கிடக்கூடாது. எல்லா இடமும், எங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ, எங்கெல்லாம் கால் வைக்கிறீங்களோ, எந்த போட்டியிலெல்லாம் கலந்து கொள்ளுவீங்களோ, அதில் எல்லாமே முதல் பரிசு, முதல் பிளேஸில் நீ தான் வரணும், முதல் மாணவனாக நீ தான் வரணும், முதல் தரத்தில் நீ தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய குழந்தைகளை ஊக்கப்படுத்துகிறோம் என்ற பேரில் நாம் செய்யக்கூடிய அந்த உந்துதல் என்பது சில நேரங்களில் ஏதோ ஒரு சூழலில் பின்னடைவுக்குட்பட்டால் அந்த பின்னடைவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கின்றார்கள். அந்த பின்னடைவை அவர்களால் அங்கீகரிக்க முடியாத ஒரு குழந்தைகளாக மாறிவிடுகிறார்கள். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை என்பது ஏற்றமும் இறக்கமுமாகத்தான் இருக்கும். ஒரு நேரம் இப்படியாகும், ஒரு நேரம் வந்து வெற்றியுமாகும் என்கிற சிந்தனைகளை நாம் நம்முடைய குழந்தைகளுடைய வளர்ப்பு விஷயத்திலும் அவர்களிடத்தில் பயிற்சி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை நாம் எடுத்து பார்க்கும்போது, அல்லாஹு தஆலா பத்ரு போரில் வெற்றியை கொடுத்தான்,
உஹது யுத்தத்தில் அல்லாஹு தாலா என்ன பண்ணான் அப்படின்னா அவர்களுக்கு தோல்வியை கொடுத்தான். ஆக அல்லாஹ்வின் தூதருக்கே இந்த நிலைமை வந்திருக்கிறது என்று சொல்லும்போது நாம் இந்த செய்திகளையெல்லாம் நம்மளுடைய குழந்தைகளிடத்தில் நாமளும் அதில் முதல்ல உள்வாங்கி அவர்களுக்கும் இது மாதிரியான விஷயங்களை எடுத்து சொல்லி அவர்களை நாம் உற்சாகமூட்டக்கூடியவர்களாக, வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்ன என்பதை புரிய வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருவோம். ஹெலன் கெல்லர் என்ற மிகப்பெரிய பேச்சாளர், எழுத்தாளர், அவர்களுடைய வாழ்வினுடைய அந்த முறைகளை, வாழ்வினுடைய யதார்த்தத்தை நாம் பார்க்கும்போது வாழ்வின் பின்னணி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கண் தெரியாதவர்களாக, பேச முடியாதவர்களாக, வாய் பேச முடியாதவர்களாக, காது கேட்காதவர்களாக. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலிலேயும் அந்த பெண்மணி மிகப்பெரிய பேச்சாற்றல் உடையவராக, எழுத்தாற்றல் உடையவராக அவர் உதயமானார் அப்படி என்று சொன்னால் அவருடைய தன்னம்பிக்கை மட்டும்தான் அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. ஆக அன்பிற்கினி அவர்களே, இன்றளவிலும் இது போன்ற ஹெலன் கெல்லர்கள், இது போன்ற இன்றைக்கு சம காலகட்டத்திலும் தாங்கள் உடல் ரீதியாக ஏதேனும் பாதிப்புக்கு உள்ளானால் கூட தன்னுடைய தன்னம்பிக்கையுடன் சேர்த்து இறை நம்பிக்கை, இதை இரண்டுமாக சேர்த்து அவர்களை மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இந்த உலகத்தில் வாழ செய்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அப்போ நாம் என்ன விஷயங்களை கேட்டோமோ, அதாவது நம்மளுடைய வாழ்வினுடைய முக்கிய அம்சமாக நம்மளுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை சரியான முறையில் நகர்த்தி செல்ல வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஒரு மனிதருக்கு முக்கிய தேவையாக இருப்பது தனக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய தன்னம்பிக்கை. அதோடு சேர்த்து இறைவன் மீது இருக்கக்கூடிய அந்த தவக்குளை, நாம் இறைவன் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் அதிகப்படுத்துவோம் என்று சொன்னால், நாம் எந்த ஒரு பின்னடைவு வந்தாலும் எல்லாமே இறைவன் புறத்திலிருந்து வந்தது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த மனநிலை உடையவர்களாக நம்மளால் சரியான முறையில் சரியான வெற்றியாளர்களாக நம்மளால் பயணிக்க முடியும். அன்பிற்கினியவர்களே, என்னென்ன செய்திகளை கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்வை அமைத்து ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய அடியாளர்களாக மாறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.